அப்போ ஒவ்வொரு தட்டா கொண்டாந்து வச்சுட்டே இருந்தாங்க அக்கா. அப்புறம் வந்து எங்க அத்தை பொண்ணு நிக்கிறாங்களா, அவங்கள போட்டு விட்டாங்க. அதுக்கு அடுத்தது எனக்கு வந்து அவர் மாலை போட்டு விட்டாங்க. ஜடப்பில்லு தான் அப்படியே கொஞ்சம் தூக்குறதுக்கு ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணி அப்படியே மாலை போட்டு விட்டாங்க. எனக்கு மாலை போடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவருக்கும் எனக்கும். அதுக்கப்புறம் அம்மா வந்து முதல்ல பொட்டு வச்சாங்க, எனக்கு வச்சுட்டு தான் அவருக்கு வச்சாங்க. அம்மா சந்தனம் வச்சு எனக்கு வச்சுட்டு அவங்களுக்கு வச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து சாமி ரூமுக்குள்ளே போய் சாமி கும்பிடணுன்னு எங்கள் அத்தா ஒரு கேமரா எடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்க சுபாவோட ஹஸ்பண்ட் அவரு ஒரு கேமரா எடுத்துட்டாரு. ஆல்ரெடி ஸ்டுடியோவில் சொல்லியிருந்தோம், அவங்களும் கேமரா வச்சுருந்தாங்க. அர்ஜுன் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பிஸ்கெட் கொடுத்து அதை சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தார். அவுத்து விட்டோன்னா குழந்தைங்க இருக்காங்கள்ல, வளைகாப்பு நாள் வந்துருச்சு. வளைகாப்புக்கு டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நைட்டே பண்ணி முடிச்சுருந்தாங்க. ஆல்ரெடி என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண ப்ரிப்பரேஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து காலையில் டெக்கரேஷன்லாம் முடித்து இப்படி தான் வீடு எல்லாமே அலங்காரம் பண்ணியிருந்தோம். கெஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. இனி வளைகாப்பு தொடங்குறதான். வளைகாப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி தட்டை எல்லாமே கொண்டு வந்து வச்சு அப்புறம் குத்து விளக்கெல்லாம் பற்ற வைக்கணும்ல, அதுக்கு முன்னாடி நானும் அவரும் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லோரும் ஒவ்வொரு தட்டாக கொண்டு வந்து வச்சு என்னென்ன அம்மா வாங்கியிருந்தாங்களோ எல்லாமே கொண்டு வந்து வச்சு முன்னாடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனி வளைகாப்பு தொடங்கிட வேண்டியதுதான். இப்போ ஒவ்வொரு தட்டாக கொண்டாந்து வச்சுட்டே இருந்தாங்க அக்கா. அப்புறம் வந்து எங்கள் அத்தை பொண்ணு நிற்கிறாங்களா, அவங்க அம்மா வந்து குத்து விளக்கெல்லாம் கொண்டாந்து வச்சாங்க. வெத்தலை பாக்கு, மாங்காய், ஆப்பிள், ஆரஞ்சு இந்தமாரி ஒவ்வொரு பலகாரமும் இந்த பலகாரங்கள் எல்லாமே இப்படி லைனாக உள்ள ஒட்டுக்காக அடுக்கி வச்சுட்டாங்க. வளையல் ஒரு தட்டு, பழம் ஒரு தட்டு, தேங்காய் ஒரு தட்டு, வெத்தலை பாக்கு ஒரு தட்டு, அப்புறம் கிரேப்ஸு இந்தமாரி பழங்க மட்டும் தனித்தனி தட்டில், ஸ்வீட்டு காரம் எல்லாமே தனித்தனியாக தட்டு வந்து எப்படி சீர் செய்யணுமோ அந்த மாதிரி அம்மா அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. வளையல் ஒரு தட்டுலேயும் பூ ஒரு தட்டுலேயும், அது இல்லாமல் சந்தனம் வைப்பாங்கள்ல அதுவும் சந்தன குங்குமம் தனியாக ஒரு தட்டில் வச்சுருந்தாங்க. விளக்கு வந்து இவங்க வந்து எங்கள் அத்தை பொண்ணு வந்து விளக்கு பற்ற வச்சு என்ன வேலை செஞ்சாலும் நம்ம வந்து விளக்கு பற்ற வச்சு தானே தொடங்கணும், அதனால் விளக்கு பற்ற வச்சுருந்துருந்தாங்க. அச்சு பாருங்கள் அங்கே இங்கேன்னு எப்படா வளைகாப்பு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தா. நாங்களும் ரெடியாக வந்ததுக்கப்புறம் எங்கள் அத்தா இவங்க வந்து அவங்க அண்ணா வந்து அவருக்கு மாலை போட்டு விட்டாங்க. அதுக்கு அடுத்தது எனக்கு வந்து அவர் மாலை போட்டு விட்டாங்க. ஜடப்பில்லு தான் அப்படியே கொஞ்சம் தூக்குறதுக்கு ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணி அப்படியே மாலை போட்டு விட்டாங்க. எனக்கு மாலை போடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கல்யாணத்துக்கு தான் மாலை போடுவோம், அது இல்லாமல் இப்போ போட்டது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் உட்கார்ந்ததும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு அம்மா வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அம்மா தானே செய்யணும் அப்படின்னு சொல்லி முதல்ல வெத்தலை பாக்கு வச்சு அம்மா ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த துண்டு ஏன் அப்படின்னா மேலே வந்து ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வெத்தலை பாக்குலாம் வைக்கும்போது வேணும் அப்படின்னு சொல்லி துண்டு போட்டு விட்டாங்க அவருக்கும் எனக்கும். அதுக்கப்புறம் அம்மா வந்து முதல்ல பொட்டு வச்சாங்க, எனக்கு வச்சுட்டு தான் அவருக்கு வச்சாங்க. அம்மா சந்தனம் வச்சு எனக்கு வச்சுட்டு அவங்களுக்கு வச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து காசு வச்சு கொடுத்தாங்க. காசு வச்சு கொடுத்துட்டு அப்புறம் அம்மா வந்து வளையலெல்லாம் போட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து எங்கள் பெரியம்மா வந்து சந்தனம் எனக்கு வச்சு அப்புறம் குங்குமம் கைக்கெல்லாம் வைப்பாங்கள்ல, முகத்துக்கு முதல்ல நெத்தியில் வச்சுட்டு அப்புறம் முகத்துக்கு அப்புறம் கையிலெல்லாம் வைப்பாங்க. அதே மாதிரி முதல்ல சந்தனம் எனக்கு வச்சு விட்டுட்டு அப்புறம் அவருக்கும் வச்சு விட்டாங்க. எங்கள் பெரியம்மா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்களும் வளையலெல்லாம் போட்டு பொட்டு வச்சு வளையல் போட்டுட்டு பூ வச்சு விட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து பலகாரம் ஊட்டி விட்டுட்டு அப்புறம் காசு வச்சு கொடுத்தாங்க. சும்மா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கடுத்து தான் எங்கள் அக்கா வந்து பூவெல்லாம் எடுத்து எவ்வளோ பூ வேணும், சந்தனம் வந்து கொஞ்சம் தண்ணி மாரி ஆனனால எங்கள் அக்கா கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் கூட சந்தனத்தை போட்டு கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தனத்தை போட்டிருந்தாங்க. எங்கள் அக்கா பின்னாடி நின்று என்ன பண்ணுறாங்க, அக்கானா எங்கள் வீட்டுக்காரரோட அண்ணி, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கடுத்து தான் வந்து எங்கள் அத்தை, இவங்க வந்து எங்கள் அப்பாவோட தங்கச்சி, எங்கள் அத்தை வந்து நல்லா சந்தனத்தை எடுத்து இப்படி தான் நிறையா வைக்கணும் அப்படின்னு. எனக்கு சந்தனம் வச்சதே தெரியல, ஏன்னா ஏற்கனவே ஒயிட்டாக இருக்கிறது தெரியல. அது இல்லாமல் கொஞ்சம் மேக்கப் போட்டனால சந்தனம் வச்சதே தெரியல. அதுக்கடுத்தது எங்கள் அத்தை மறுபடி அவருக்கு குங்குமே நிற்க மாட்டேங்குதுன்னு எச்சை எடுத்து எடுத்து வச்சு விட்டாங்க. எனக்கு அப்போ தான் குங்குமம் வச்சதுந்தான் கொஞ்சம் பளிச்சுன்னு அப்படியே தெரிஞ்சுது. தங்கச்சி வந்து மஞ்சள் வச்சு விட்டு பூவை வச்சு விட்டுட்டு போனதுக்கப்புறமா அவங்கள சும்மா போகக்கூடாது, நம்ம ஆல்ரெடி தட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தட்டு கொடுக்கறதுக்கு அவள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தா, அவள் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. குட்டீஸ்லாம் உட்காந்து அப்படியே சேரில் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, என்ன பண்ணுறாங்க வளைகாப்பில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போனா பக்கத்தில் இருந்து நின்று பார்த்துக்கிட்டே இருந்தா. மாலை தெரியவே மாட்டேங்குது அப்படின்றனால தங்கச்சி என்ன பண்ணான்னா, மாலை தெரியறதுக்கு தானே வாங்கினது, மாலை முன்னாடி போடு அப்படின்னு சொல்லி துண்டு எடுத்து துண்டை கீழே போட்டுட்டு மாலை வந்து மேலே போடுற மாதிரி. ஆக்சுவலாக மொதல் குழந்தைக்கு தான் கட்டு சுறு வைப்பாங்களாம், ரெண்டாவது குழந்தைக்கு இப்படி தான் வைப்பாங்க அப்படின்னாங்க. இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரரோட அண்ணி, எனக்கு அக்கா தானே வேணும், அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தனெல்லாம் வச்சு விட்டு குங்குமெல்லாம் வச்சு விட்டு வளையல் போட்டு விட்டாங்க. அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அச்சுவுக்கு இனி ஒரு தம்பியோ தங்கச்சியோ வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பூவெல்லாம் வச்சு அவங்களும் பூவெல்லாம் பிச்சு போட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க வளையலெல்லாம் போட்டு விட்டு. ஸ்வீட்டு அளவாக சாப்பிடு, அப்போ தான் ஏன்னா இந்த மாதிரி டைமில் சுகர்லாம் அதிகமாக வரும், அதனால் நீ அளவாக சாப்பிடுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வச்சாங்க. எனக்கு அதுவே போதும்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இவங்க வந்து அவங்க அக்காவோட தங்கச்சி, அவங்களும் வந்து மஞ்சள் வச்சு அதுக்கப்புறம் பூ வச்சு வளையல் போட்டு விட்டாங்க. எல்லாருமே வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, பெரியம்மா அக்கா அப்புறம் அவங்க சுபா அவங்க தங்கச்சி இவங்க வந்து அண்ணி, அண்ணியும் வந்து சந்தோஷமாக சிரிச்சுட்டே வளையல் போட்டுட்டு இருந்தாங்க. இவங்க வந்து எங்கள் அத்தை பொண்ணு, எங்கள் அத்தை பொண்ணும் வந்து நலங்க வச்சு விட்டு அப்புறம் வளையல் போட்டு விட்டு பூ வச்சு விட்டு ஸ்வீட்டெல்லாம் ஊட்டி விட்டா. அப்புறம் எங்கள் தங்கச்சி மஞ்சள் எடுத்து நிறையா வைக்கணும், என்ன இதுத்துணுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே அவள் வந்து மஞ்சள் வச்சுட்டு இருந்தா. எங்கள் அக்கா பக்கத்தில் நின்று பார்த்துட்டே இருந்தாங்க, சரண்யா எப்படி வைக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் பின்னாடியே நின்றுட்டு இருந்தார், எப்படி வைக்க என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்களும் நல்ல வளகாப்பு செஞ்சாங்க. ஆல்ரெடி சரண்யா ஸ்வீட் வாங்கி போட்டுட்டா, தீபாவளிக்கு வந்தப்பமே வந்து நான் வாங்கி போட்டுறேன் அப்படின்னு இப்போ மறுபடியும் வளகாப்பு பண்ணியாச்சு. எங்கள் அக்கா பக்கத்தில் நின்று சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க, வளையல் போட்டு விடு, பூ வச்சு விடு, சந்தனம் வச்சுடுன்னு. எங்கள் அத்தா வந்து அந்த குட்டியை தூக்கி வச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தார், அவளும் பூவெல்லாம் எடுத்து இப்படி தான் ஆசீர்வாதம் பண்ணோம் அப்படின்னு. எல்லாரும் நலங்க வச்சு முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி பழத்தட்டு மட்டும்தான் வச்சு, ஸ்வீட்டு பழத்தட்டு மட்டும்தான் வைக்கணுமா, அதை மட்டும் வச்சு சாமி ரூமுக்குள்ளே போய் சாமி கும்பிடணும்னு. எங்கள் அத்தாவும் ஒரு கேமரா எடுத்துட்டாங்க, அப்புறம் அவங்க சுபாவோட ஹஸ்பண்ட் அவரு ஒரு கேமரா எடுத்துட்டாரு. ஆல்ரெடி ஸ்டுடியோவில் சொல்லியிருந்தோம், அவங்களும் கேமரா வச்சுருந்தாங்க. என் தங்கச்சி தான் உள்ள கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்வீட்டு பலகாரத்தை எல்லாமே வச்சு ஆல்ரெடி விளக்கு பற்ற வச்சுருந்தேன், விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் நான் வந்து வந்திருந்தேன். அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காட்டணும்ல அப்படின்னு சொல்லி அவள் வந்து கற்பூர ஆரத்தி காட்டி கீழே வாங்கி வச்சுட்டு, குமே முடியல எனக்கு, நல்லா வாங்கி வச்சுட்டு
கற்பூரம் அறுத்தி காட்டினா அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்ற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே நில்லுங்கன்னு அப்புறம் மறுபடியும் சாமி கும்பிட்டோம். அதுக்கடுத்ததாக வந்து இவர் வந்து எங்கள் மாமா, எங்கள் அத்தையோட ஹஸ்பண்டு, அப்புறம் இவங்க வந்து அண்ணன், நான் சொன்னேன்ல அண்ணி அவங்க, அப்புறம் குழந்தைங்க வந்து இந்த சேரில் ஜாலியாக உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க. குட்டியை மட்டும் உள்ளே மறைச்சிக்கிட்டாங்க. அந்த மூக்க பருவங்கிறான். இவங்க எல்லாருமே சேர்ந்து, குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் புவனா மிஸ்ஸிங். அதுக்கடுத்தது புவனாவும் பெரியவனிச்சும் வரல, அவனையும் காணோம், அவன் உள்ளே இருக்கான்னு நினைக்கிறேன், ஊர்லேருந்து வந்த டயர்டில். அப்புறம் புவனாவும் நானும் அவரும் நின்று குட்டீஸ் கூட எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கடுத்ததான் நான், புவனா, ராகேஷ், அப்புறம் காஷ்னி, மௌலிகா இவங்க எல்லாரும் நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இதை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அச்சுவும் நாங்கள் நாலு பேர் மட்டும் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். ராகேஷ் அடிக்கடி காணாமல் போயிட்டான். இவன் வந்து நிச்சு எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா இருக்காங்கள, அவங்க பெரிய பையன் சின்ன பையன். அச்சுவுக்கு சச்சுன்னா தான் ரொம்ப பிடிக்கும், அவனை தான் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேரும் தனியாக நின்று ஃபோட்டோஸ் எடுத்தோம். கண்ணில் பார்த்தா லென்ஸ் வச்ச மாதிரியே இருக்கும், ஆனால் லென்ஸ் வைக்கவே இல்லை. லென்ஸ் வைக்கிறேன்னு சொன்னாங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு எனக்கு வைக்கவும் முடியல. அப்புறம் அச்சுவு கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அப்புறம் நானும் அச்சுவும் அம்மா அவர் நாலு பேரும் நின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்பா இருந்திருந்தால் அவரும் சைடில் நின்றுருந்துருப்பார். அப்பா இல்லை, எப்படி பக்கத்தில் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் நாலு பேரும் நின்று எடுத்தோம். அப்புறம் புவனா கூட தனியாக நின்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மாலை போட்டிருக்கோம்ல, இந்தமாரி நம்ம எப்போவுமே இனி பண்ண மாட்டோம். நல்லா அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். மறக்கக்கூடாது அர்ஜுன், அர்ஜுன் வந்து குச்சி கீழே கடந்தது எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு திரிஞ்சுது, அவனையும் கழட்டி விட்டு அவன் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு. இவர் வந்து எங்கள் மாமா, பக்கத்து வீட்டில் மாமா இருக்காங்க, அத்தை மாமா அவங்க. அவரும் வந்து எனக்கு வளையல் போட்டு விட்டு பொட்டெல்லாம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அர்ஜுன் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பிஸ்கெட் கொடுத்து அதை சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தார். அவுத்து விட்டோன்னா குழந்தைங்க இருக்காங்கள்ல, இது பாட்டுக்கு ஓடி ஓடி தாவும், அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணி பிஸ்கெட் கொடுத்து டே ஃபோட்டோக்கு நில்லுடா அர்ஜுன்னு கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியாக நிற்க வச்சு அப்படியே ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் எல்லாருமே நின்று நாங்கள் லேடிஸ் எல்லா பொண்ணுங்களும் குட்டி பாப்பா கூட நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். நீங்கள் மட்டும்தான் எடுப்பீங்களோ, நாங்களும் எடுப்போம் அப்படின்னு எங்கள் அத்தா அண்ணா அப்புறம் பசங்க எல்லாரும் நின்று, எங்கள் வீட்டுக்காரரோட அண்ணா அப்புறம் அவங்க சுபாவோட ஹஸ்பண்ட் எல்லாருமே நின்று, எங்கள் அத்தா, எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர், எங்கள் அக்கா வீட்டுக்காரர் எல்லாருமே நின்று, பசங்க எல்லாம் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்புறம் மத்தியானம் காலையிலே சாப்பாடு டிஃபன் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் சித்தப்பா, எங்கள் பெரிய சித்தப்பா, எங்கள் சின்ன சித்தப்பா அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இந்தமாரி நலங்கு வச்ச மாரி மாலை போட்ட மாதிரி ஃபோட்டோஸ் இல்லைன்னு நான் தான் கேட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தனியாக ப்ரெக்னென்சி டைமில் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாம் நிறையா வளையலெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்தோம். இப்படி டிசைனாக நில்லுங்க, அப்படி டிசைனாக நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. மெகந்தி பாருங்கள் அழகாக இருக்குல்ல, தங்கச்சி நைட்டே போட்டு விட்டது தான் இது. அப்புறம் பின்னாடி ஜடை தனியாக, அந்த ஜடை அலங்காரம் இருக்குல்ல, அதை வந்து தனியாக ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். அச்சுவும் வந்து இப்படி நிற்கலாம் இப்படி நிற்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி கூட கூடவே நின்றுட்டு இருந்தா. ஃபோட்டோ எடுக்க எடுக்க உள்ளே இருந்து ஆள் உருண்டுக்கிட்டே கடந்தது. அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு போனா மேக்கப்லாம் வந்து ஜடை
சவுரி வச்சு தான் நான் வந்து இந்த ஜடையை பின்னிருந்தேன். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும்னு, ஏன்னா எனக்கு கொஞ்சம் முடி தானே இருக்குது, அந்தளவுக்கு முடியெல்லாம் இல்லை. நெத்தி சுட்டியெல்லாம் வச்சு தான் நெத்தி சுட்டி எடுத்தேன். அப்புறம் பூனா வந்து ஜடையெல்லாம் கழட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததும் நைட்டில் பயங்கர செலிப்ரேஷன் ஆயிடுச்சு. அச்சு வந்து சூப்பராக Thank you.